Hi, this is Arya. Please subscribe to Doctor Sri. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் எபிசோட ரிவ்யூ தான். நான் உங்கள் விஜே ஷாம். ஓகே, இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நிகழ்ச்சி எப்படி சூப்பராக சாப்பிட்றது மூலயமா தான் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலேருந்து சாருன்னு போயிட்டு அப்படி தான் ஒரு ஆக்சுவல் அப்படி தான் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் எபிசோடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மைண்டில் டக்குன்னு பட்டுச்சு, அது உங்களுக்கும் கண்டிப்பாக பட்டிருக்கும். அப்படி எதுவும் பட்டுச்சுன்னா அது என்ன விஷயம்னு சொல்லிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோ வர்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஷோ எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நான் என்னன்னு சொல்ல விரும்பலை. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு கீழே சொல்லிருங்க வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா சாப்பாடு மூலியமா எனக்கு ஆரம்பிச்சிச்சு. என்னடா எப்போதும் வேடர்கள் சைடு தான் புகையுமா? இல்லை, காடர்கள் சைடும் புகைய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஷோ ஸ்டார்டிங்லே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்கு ஃபைட்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்வதி பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிளாஸஸ்லாம் எடுத்து தான் கடைசியில் சில்லாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையில் சூப்பராக டான்ஸ்லாம் போட்டு இதுக்காமா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போயிருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கூடலாம் பார்த்து ரொம்ப பயந்துடும், இது ஒரு பெரிய சண்டையாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை இருந்துச்சு, நம்மளுக்கே பார்க்கும்போது இது தேவையில்லாத சண்டைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கான வந்து ஒரு குடில் கட்டணும், அவங்க தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடில் கட்டுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சரணு எல்லாம் சேர்ந்து நம்ம ராம் அப்புறமேட்டு காயத்ரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம சரண் நம்ம விக்ராந்த் எல்லாம் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காயத்ரி ஒன்று ஏதோ சொல்ல வராங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. விக்ராந்த் இல்லை இப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பண்ணி நடந்து அப்படியே போகிறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு இரிட்டேட், நம்மளே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அவங்க நடந்து போகிறாங்கன்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம பேச்சை மதிக்கவே இல்லைட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விக்ராந்த் கண்டிப்பாக தோணியிருக்கும். அவங்க என்ன பண்ணால் அவங்க மட்டும் போயிட்டாங்க, எல்லாரும் அமைதியும் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு. நம்ம ராமன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே போயிட்டு கையெல்லாம் பிடிக்கிறாரு, அவங்க அப்படியே தட்டி விட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை இப்படிலாம் இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வராங்க. அவர் தான் போய் சமாதானம்லாம் படுத்துறாரு. ஏன்னா இந்த ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரெண்டு பேர் கொஞ்சம் ஜெல்லாக இருக்காங்க, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம விக்ராந்தை பற்றி வந்து திரும்பி வராங்க, வந்துட்டு ஒரு வட்டமேஜை மாநாடு மாதிரி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விக்ராந்த் சொல்கிறாரு, நீ வந்து பொறுமையாக சொல்லு, கண்டிப்பாக நான் கேட்டுவேன். ஆட்டிடியூடாக சொன்னீங்கன்னா 10 மடங்காக வரும், அதே வந்து அன்பா சொன்னீங்கன்னா 20 மடங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒன்று சொன்னாரு. அது சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் அதாங்க உண்மை, நிதர்சனமான உண்மை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அன்பா சொன்னீங்கன்னா கேட்டுப்பாங்க. அதே வந்துட்டு டே பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன். எல்லாரும் அப்படியே சுற்றி உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தது. விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இங்கே வந்து நாங்கள் கோவப்பட்டு போகலாமா, ஆனால் நீ இங்கே யாரு, நாங்கள்லாம் சேர்ந்து தானே உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது நீ எப்படி போக முடியும், நடந்து போக முடியும், நீ எப்படி கோச்சுக்க முடியும், எங்களோட குறைகள் நீ தான் கேட்க முடியும், நான் அந்த இடத்துல போகலாம் ஆனால் நீ போகலாமா, நீ போக முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட்டே ஒன்று வச்சாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அவங்க குடில் கட்டட்டும், அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா போகட்டும் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு திரும்பியும் தானே நம்ம செய்யணும், அதெல்லாம் தப்பு, நாங்கள் யார் வேணால் பண்ணால் ஆனால் லீடராக இருக்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி ஒரு சூப்பரான பாயிண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேடர்கள் டீமில் தான் ஒரு சலசலப்புலாம் போயிட்டு இருந்துச்சு, இந்த காடர்கள் டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் சலசலப்பு லைட்டாக கொஞ்சம் எட்டி பார்க்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அது முடிகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லட்சுமி எடுத்து படிக்கிறாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி எடுத்து அப்படியே படிக்கிறாங்க. என்னென்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாங்க, இந்த இடத்துல தாங்க எனக்கு அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லி சொன்னால் உங்களுக்கும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் தோல்ல எல்லாருக்குமே அதான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க சர்வே பண்ண இந்த மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்க காட்டுக்குள்ளே எப்படி சர்வே பண்ணுறாங்கன்னு தெரியல, அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கே இந்தியாவில் ஷூட் பண்ணாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. அதுவும் தீவு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆளுங்க இருக்காங்களானே தெரியல. ஏன்னா வந்து ஐயாங்கிளில் நம்ம கேமராமேன் என்ன காட்டும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. நம்ம நாகராஜன் அடிக்கடி போயிட்டு இருக்காரு. ஏன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த நாகராஜன் ஒரு 16 கண்டஸ்ட் கிடையாது, 17th கண்டஸ்டாக நம்ம நாகராஜன்னு இருக்க மாதிரி தான் டெய்லி அவங்கள காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லி சொல்லணும்.
இந்த இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சுல முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சரண தம்பி வந்து சூப்பராக ஒரு கவுண்டரை போட்டு விட்டார். என்ன நினச்சிட்டு, ஏயா நான் படுத்திருந்தேன் பக்கத்தில் பாம்பே நேற்று படுத்து கிடக்கு, சண்டையெல்லாம் பெருசாக போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இந்த டயத்தில் உங்களுக்கு சண்டை வேற கிளுகிளிப்பு கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இவ்வளோ தூரம் சண்டையெல்லாம் போட்டுட்ருக்காங்க, ஏன்னா அங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல பாம்பு போகுது, பாம்பு வருதுங்கிறான், அனகொண்டா வருதுங்கிறான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இந்த சண்டையெல்லாம் முடிச்சோடனே ஓலைச்சுவடி வருது. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி இங்கிட்ட படிக்கிறாங்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி அவர்கள் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வைவர் ஷோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட துக்கம் எல்லாமே நிறைய விஷயங்களை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. உங்களை சினிமாவில் பார்த்துருப்பாங்க மக்கள், அதை வந்து சினிமாவில் பார்த்து மக்கள்லாம் உங்களை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் காதல், நட்பு, விரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை வந்து கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும், ஒவ்வொருத்தரோட ஷேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு சைட்லன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றே தோணுச்சு, அப்போனா 16 பேர் அது ஒரு 7 எபிசோடு போயிருமையா, அவங்களாம் அழுதுகளை நாடக ரேஞ்சில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப என்னடா செய்கிறோம் ஒக்கே ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, எல்லாம் ஷார்ட்டாக ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்தோடையும் ஆனால் காமிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு சில பேர்த்த பற்றி நம்மளுக்கே தெரியும், விக்ரம் அண்ணனை பற்றி நம்மளுக்கே தெரியும் அவர் எப்படி இருந்தால், சில பேர்த்த பற்றி தெரியுங்கிறனால ஒரு 4 பேர் தெரியாதவங்களை பற்றி என்ன பண்ணுறாங்க அவங்களே அப்படியே சொல்கிறாங்க. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், காதல்கள் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. விஜயலட்சுமி வந்து அவங்களோட விவசாயம், எங்கள் அப்பா வந்து எங்களை கஷ்டப்பட்டு இது பண்ணார், ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு நீ வேணுங்கிறத வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் நிறையாதான் ஞாபகம் இருந்துச்சு, உங்களுக்குமே நிறையாதான் ஞாபகம் இருந்துச்சு. அவங்களோட அவங்க விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்சனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் தான் எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பற்றி சொன்னாங்க, சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க பையனை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் அண்ணன் தான் அவங்க சூப்பராக வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அவங்கள பற்றி விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பையனை காட்டுறாங்க, க்யூட்டாக அழகாக இருந்தப்ப அந்த பையன், அந்த மாதிரி மிஸ் பண்ணுறது எல்லாமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி அவங்களும் சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம்லேருந்து அடுத்து ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. சரண் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக சொன்னார், எனக்கு பார்த்தீங்கன்னா தூங்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷூட்னா காலைல 5 மணிக்கு நான் எந்திரிச்சு போகணும், ஆனால் தூங்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனால் அவரால் வர முடியலை, சரி நம்ம வர முடியாது நம்ம பையனாச்சு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு என்னோட ஃபோட்டோலாம் எடுத்து போய் நிறைய ஆடிஷன்லாம் கொடுத்துட்டு நான் இந்த அளவு வர்ற காரணமாக எங்கள் அப்பா தான் இருப்பார், ஆனால் அப்படின்னு இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கான எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் வந்து அவர் இந்த ஒரு படம் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷேர் பண்ணுறாரு. அடுத்து உமாமதி பார்த்தீங்கன்னா நான் பண்ண சேட்டைகள், நான் பண்ண சேட்டைகள் அக்ரமங்கள், சாரி நான் பண்ண சேட்டைகள் அடாவடிகள் அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் ப்ராப்பர் 90 கிட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு. அது அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எங்கள் அப்பா தம்பிராமையா அவர்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிச்சிருக்காரு, ஆனால் நான் ஒரு படங்கள்லாம் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விஷயத்தில் வந்து சூப்பராக சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட மணி தேவைக்காண்டி தான், பண தேவைக்காண்டி தான் இந்த ஷோக்கே நான் வந்தேன், நான் வந்து மாடலிங்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு பண தேவைகள் நிறைய எனக்கு இருக்குது, என் தம்பிக்கு நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷோவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் ஹெல்ப் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக இருந்து இது பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி வந்து சூப்பராகவே அவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி நாராயணன் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக சொல்கிறார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஷூட் நான் போனேன், போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போனேன், எங்கிட்டு கேமரா இருக்குது எதுவுமே தெரியல, நான் பாட்டுக்கு போனேன், ஷார்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் ஷூட் டெய்லி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டாங்க, அது ஷூட்க்கு நான் போனோம் ஆனால் அவங்களுக்கும் இருக்கும் ஷூட்லேயே அதை காமிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்து சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவங்களோட விஷயங்களை சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்கள பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அவங்க ஒரு மதுரை பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு மதுரை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அழுவவே கூடாதுன்னு இருந்தேன், அந்த கடைசியாக வந்து எங்கள் அப்பாவோட டெத்தப்போ தான் நான் அழுதேன், அதுக்கப்புறமேட்டு நான் அழுவவே கூடாதுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல்டாகவே பேசினாங்க. அது பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு, அவங்க நல்லா போல்டாக எப்போதும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூபராக தான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்தேன்,
இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறாங்க. அது பார்க்கும்போதும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசன் நகர் ரவி, நான் அவரை பற்றி நம்மளுக்கு நிறையா படங்களில் பார்த்துருப்போம். ஒரு அப்படி சாவடிச்சு சாவடி அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். இதில் பார்க்கும்போது அவரே அழுதுட்டாரு. நம்ம பார்க்கும்போது வில்லனாக இவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு, இவருக்கு ஒரு குழந்தை மனசு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்மளுக்கு தோணுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் ஸ்டார்டிங் இதை சொல்கிறாரு எப்படின்னா, நான் லக்கி மேன் ஒரு படத்துக்கு போய் ஆரம்பித்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிப்பும் ஒரு ஒரு மண்ணும் வரல, ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா ஹார்ட் ஒர்க் போட்டு என் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணுறாரு. அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு நாலஞ்சு பேர்தோட பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, நம்ம ஒரு நடிகர்களாக வந்து இவங்களை சூப்பராக ரசிக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த எபிசோட் மூலிமா சூப்பராக தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம். சரி, இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி அவ்வளோதான் போல இருக்கு இந்த எபிசோடு அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி வருது. ஓலைச்சுவடி வருது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, அதை இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த ஷோ சூப்பராக போயிட்டுருக்கு, இதில் வந்து நீங்கள் பலவீனமான கண்டஸ்டண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைடு பலம் இருந்தாலும் நீ பலவீனத்தை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், அவங்க நேம் எழுதி அந்த ஜாடிக்குள்ளே போட்டுடலாம். பலவீனமாக யார் இருக்காங்கன்னு நீங்களே குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அந்த எழுதி அந்த ஜாடியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் ஒரு செக்கை நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் லீடர் வந்து தலைவர் வந்து கலந்துக்கலாம், ஆனால் அவர் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அப்போல்லாம் நிறைய பேர் கவுண்டர்லாம் குடிச்சிருக்காங்க, கூட்டமாக அவங்க வந்து இருப்பாங்க, ஆனால் எங்கள் டிசிஷன்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னையோட எபிசோடு அப்படியே முடியுது, நாளைன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாம் செக்கு சூப்பராக அர்ஜுன் சார் வந்து கேட்குறாரு, நீங்கள் போட்ட ஓட்டெல்லாம் செல்லாது, செல்லாத ஓட்டுக்களாக ஆகிவிட்டது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறேன், என்னங்க நாங்கள் போட்ட ஓட்டெல்லாம் செல்லாத ஓட்டா, என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறீங்க. இப்போ ஒரு சூப்பரான அவன் சொல்லப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட ஓட்டு செல்லாது, அது லீடர் இருக்காங்க, அதுக்காக வந்து அவர் சூப்பராக ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது கேட்கவே நம்மளுக்கு நம்ம போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் போட்ட ஓட்டெல்லாம் செல்லாது, உங்கள் லீடர் இருக்கார்ல உங்கள் தலைவர், அவங்க வந்து யாரை சொல்லி சொல்கிறாரோ அவங்க தான் எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்வதி நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நான் தான் எவிக்ஷன் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒன்று சொன்னாங்கன்னா நான் ஆப்போசிட்டாக தான் சொல்லுவேன், அதனால் நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாலு பேர் வந்து எவிக்ஷன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரஜா சொல்லியிருக்காங்க, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுஜித் ஆங்கே அவங்களும் சொல்லியிருக்காங்க, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி, அப்புறமேட்டு ராம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க நாலு பேர் எவிக்ட் ஆவாங்களா, இதில் யாரை வந்து நீங்கள் சேவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, யார் இருந்தால் நல்லா இருக்கும், இவங்கன்னா நல்லா இருக்குமா சூப்பராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். நானும் உங்களை மாதிரி இந்த மாதிரி சூப்பரான ஷோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது உங்களில் ஒருவன் விஜய் ஷியாம், பாய். நல்ல தூக்கத்துல இருந்திருக்கான் எடுத்துடா. ஹலோ, திஸ் இஸ் விக்ரம் அப்படின்னு சொன்னா, ஆ யாரு, நான் ஆக்டர் விக்ரம். டக்கு அதுல நான் கூட நேத்து கூட மம்மி கிட்ட காமிக்கிறோம் எப்படி ஆயிடுச்சு பாரு சீக்ஸ் கிட்ட, அழகிய அந்த சீக்ஸ் அந்த சப்பினஸ் தான், திருப்பி கண்டிப்பா அதை கொண்டு வந்துருங்க மேம் ப்ளீஸ். மை செல்லக்குட்டி நீங்க விக்கிறத விட நான் வச்சுக்கிறேன். அண்ணாவை சொல்லுவாங்க நீ மொட்டை அடிச்ச சத்யராஜ் சார் மாதிரியே இருப்ப அப்படி தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில்.